எங்க பார்த்தாலும் படியிலேயும் அதிலேயும் இதுலேயும் வேலையும் வெள்ளம் பார்க்க போகிறார். இது வருவது அல்லாஹ்வுடைய ரஹமத்தா அல்லது அல்லாஹ்வுடைய தண்டனையா என்பதை புரிவதில்லையா? அல்லாஹ்வுடைய தண்டனை நமக்கு தேவைக்கு அப்பால் வருவது அல்லாஹ்வின் தண்டனை இல்லையா? நம்மளை எச்சரிக்கிறான் அல்லவா, அதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு பார்க்க போகலாமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எங்களுடைய அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் முத்தலிபு என்று பெயர்களை வைத்துக் கொண்டோம். முஸ்லிம்களை அப்துல் முத்தலிப் என்று வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக புயல் வீசினால், காத்தடித்தால் பள்ளியைக்கு ஓடுவார்கள், அல்லாஹ்விடம் யா அல்லாஹ் என்று பிரார்த்திப்பார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? என்ன சொன்னார்கள் ரசூலுல்லா? புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கக்கூடிய ஒரு ஊரை கடந்து செல்கிற போது அதை வேகமாக கடந்து செல்லுங்கள், அல்லாஹ்வை பயந்தவர்களாக அழுதவர்களாக போங்கள். இது எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்குகிறதா, அந்த இறங்கி அழிஞ்ச ஊர்கள் இருக்கிறது. பிறவனுடைய எந்த இடம், அந்த இடம், இது மாதிரி இடங்கள் நிறைய இருக்கிறது உலகத்திலே. குர்ஆன் சொன்ன இடங்கள், அந்த இடங்களை கண்டால் அழுதவர்களாக கடந்து செல்லட்டுமா, வேகமாக போகட்டுமா? நாம் என்ன செய்யறோம்? முஸ்பாத்தியா போய் பார்த்து அப்படியே பிரமிட்டுக்கு பக்கத்தில் நின்று ஒரு ஸ்கிரீன் ஷாட் எடுத்து, ஆஹா அன்னால் இல்லாஹி வஜ்ராஜி, கூட்டிக்கு போகிற வழிகாட்டிகள் அவர்களுடைய அறிவு, அசரத்துமார் அறிவு, நாம் என்ன செல்ல? புதினம் பாக்கை அல்லாஹ் போக சொன்னான், படிப்பினை பெறுங்கள் என்றார். என்ன படிப்பினை? அவர்கள் உலகத்திலே அத்துமீறி, வரம்பு மீறி, மற்றவரின் மீது அநியாயங்கள் செய்து வாழ்ந்தார்கள், அவர்களை அழித்து விட்டோம். அவர்கள் இல்லை, அவர்கள் வாழ்ந்த கட்டடம் மட்டும் இருக்கிறது. நீங்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வரம்பு மீறி நடக்காதீர்கள், பூமியிலே பசாதி செய்யாதீர்கள், சீர்திருத்தவாதிகளாக இருங்கள் என்று படிப்பினை பெறுவதற்குத்தான் அல்லாஹ் பார்க்க சொன்னானே தவிர, புதினம் பார்க்க போய்க் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை பயந்து கொள்ளும். வீட்டில் உள்ள பெண்களுக்கு அம்மா இஸ்திக்பார் செய், அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கி விடலாம். நமது ஊரை சுற்றி இருக்கக்கூடிய வெள்ளம் இன்னும் வந்தால் என்னவாகும் செல்ல தெரியாது. எனவே இஸ்திக்பார் செய்யுங்கள், வீட்டிலே தொழுங்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள், செய்த பாவங்களுக்கு தௌபாவை செய்யுங்கள் என்று பெற்ற தாயந்தையர் பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும், ஊர் அசரத்துமார் சமுதாயத்துக்கு வழிகாட்ட வேண்டும். அதை விடுத்து விட்டு எல்லாரும் சேர்ந்து வெள்ளத்தில் புதினம், சுனாமியில் புதினம் பார்க்க போனார்கள். என்ன அன்பிக்குரிய சகோதரி, அருமை ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் தபுக்கை தாண்டி போகிற போது சமூது கிளையினர் அழிக்கப்பட்ட இடம் என்று நினைக்கிறேன், அங்கே உள்ள அவர்கள் தண்ணீருக்கு பாவித்த கிணற்றிலிருந்து அவர்கள் சமைத்து விட்டார்கள். அழிக்கப்பட்ட சமுதாயம் பாவித்த கிணத்து தண்ணீரில் இவர்கள் சமைத்த போது ரசூலுல்லாஹ் அந்த சாப்பாடை எல்லாமே கொட்டிவிட சொன்னார்கள், பிராணிகளுக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி? இது இஸ்லாம் சொன்ன வழிகாட்டு. நாங்கள் அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் எதற்கு அனுப்புகிறான் என்பதை புரியாமல் என்னையோ செய்து கொண்டிருக்கிறோம், எல்லாத்திலும் விளையாடுகிறோம், அல்லாஹ்வை மறந்து விட்டோம், ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலை மறந்து விட்டோம். ஆனால் சகோதரர்களே, புதினம் பார்க்க மட்டும் போகாதீர்கள், பொஞ்சாதி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு புதினம் பார்க்கிற முஸ்பாத்தி பண்ணுகிற ஒரு அம்சம் அல்ல இது. இது வீட்டிலிருந்து கொண்டு பெண்கள் தௌபா செய்கின்ற சந்தர்ப்பம். அதற்கென்று அல்லாஹ் அறிவுரைக்காக சொல்கிறான், திரண்டு வாழுங்கள், உங்களுக்கு வார்னிங் பண்ணுகிறேன். அதற்காக ஓரளவு வெள்ளத்தை அனுப்பி வைத்திருக்கிறேன், சுனாமியை அனுப்பி வைத்தேன், இன்னும் அனுப்புவேன், ஆங்காங்கே பூகம்பத்தை ஏற்படுத்துகிறேன், திருந்துங்கள், உங்களுடைய வட்டி பொருளாதாரத்தை விடுங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற அந்த மாபெரிய பாவத்தை விடுங்கள், ஊழலை விடுங்கள், இந்த வரதட்சணை கொடுமை என்ற பெயரால் நடக்கின்ற அட்டகாசங்களை விடுங்கள், சொத்து அபகரிப்பை விடுங்கள் என்ற ஒரு எச்சரிக்கை. எனவே இவைகளை புரியுங்கள், தௌபா செய்யுங்கள், பேசி எனக்கும் உங்களுக்கும் இதை புரிந்து நடக்க அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.